அன்பு மாணவ செல்வங்களுக்கு மேஜிக்கல் ஃபிசிக்ஸ் சார்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காணொலியில் 12th ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாப்டரான எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா போலார் மாலிகுல்ஸ். சரி, நம்ம ஏற்கனவே போலார் மாலிகுல்ஸ்னு அப்படி நம்ம சொல்கிறப்ப இது எதோட கான்செப்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலோட கான்செப்ட் தான். ஸோ அப்போ நான் டைஎலக்ட்ரிக்னு என்னது ஒன்றும் கிடையாது, என்னோடய இன்சுலேட்டர் ஒரு நான் கண்டக்டிங் மெட்டீரியல் நான் என்னன்னு சொல்லுவேன் டைஎலக்ட்ரிக்னு சொல்லுவேன். அப்போ டைஎலக்ட்ரிக்ன்றது எதுனால மேடப்பாக இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம், ஒன்று போலார் மாலிகுல்ஸ், இன்னொன்று நான் போலார் மாலிகுல்ஸ். நம்ம ஏற்கனவே நம்மளோட முந்தைய காணொலியில் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்னால் என்னன்றதை பார்த்தாச்சு, அதே மாதிரி நான் போலார் மாலிகுல்ஸ்னால் என்னன்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னது போலார் மாலிகுல்ஸ். சரி, கடற்குள்ளே போகலாம். சரியா, இங்கே போலார் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொன்னோடனே இந்த வார்த்தையில் உங்களுக்கு என்ன இருக்குது அர்த்தம் புரிஞ்சிருது. என்னென்னா போலார், போலார்னால் என்னது துருவங்கள், துருவம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் போலார்னு சொல்லுவீங்க. அப்போ இங்கே எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா செப்பரேட்டாக நிற்கிது. நான் இங்கே எதை பற்றி தான் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸ்னு சொல்லி சொல்கிறப்ப சார்ஜஸை பற்றி தான் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜுன்றது பார்த்தீங்க அப்படின்னா அதோடய சென்டர்ன்றது என்ன இருக்குது செப்பரேட் ஆகி நிற்கிது. சென்டர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் ஏன்னா இருக்குது, செப்பரேட் ஆகி நிற்கிது. அப்படி இருந்தால் அது என்னென்னு சொல்ல போகிறேன் போலார் மாலிகுல்ஸ்ன்னு சொல்லி சொல்ல போகிறேன். இங்கே இன்னொரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, ஏன்னா அது ஈவன் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது ஏன் சார் ஈவன் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் நான் போலார் மாலிகுல்ஸை பற்றி படிக்கிறப்ப எனக்கு நான் போலார் மாலிகுல்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாத வரைக்கும் அதோட சென்டர்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜோட சென்டர்ஸ் எப்படி இருக்கும்னா ஒன்று சேர்ந்து இருக்கும். நான் எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணேன், எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணேன் அப்படின்னா தான் எனக்கு என்னாகும் அந்த சென்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சார்ஜுமே ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் ஸ்ப்ளிட் ஆகும், பிரிஞ்சு நிற்கும். அப்போ அதே அதுக்கு அதனாலே என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே எனக்கு போலார் மாலிகுல்ஸை பற்றி நான் சொல்கிறப்ப எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜோட சென்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இருக்குது செப்பரேட்டாக நிற்கிது ஈவன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாமல் இருந்தாலுமே அங்கே என்ன இருக்கும் எனக்கு சார்ஜஸ்ன்றது ஸ்ப்ளிட் ஆகி தான் நிற்கும் சொல்லி சொல்லுவாங்க. சரி, இப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்போ இங்கே எனக்கு சார்ஜஸ் வந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகி நிற்கிது அப்படின்னா அங்கே நான் அதை என்னென்னு சொல்லலாம் எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்லி சொல்லலாம். அங்கே என்ன சொல்லலாம் எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்லலாம். அப்போ எலக்ட்ரிக் டைபோல்ன்ற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே என்ன கண்டிப்பான முறையில் இருந்திருக்கணும், டைபோல் மொமெண்ட் கண்டிப்பான முறையில் கலந்துருக்கணும். அப்போ அங்கே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட்டு இருக்குது. இதே என்னோடய நான் போலார் மாலிகுல்ஸில் நோ பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவீங்க. ஆனால் இங்கே எனக்கு என்ன போலார் மாலிகுல்ஸை பொறுத்த வரைக்கும் அது டைபோல் ஆக்ட் பண்ணுறனால இங்கே எனக்கு பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட்டுன்றது கண்டிப்பான முறையில் கிடச்சிருக்கும். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்ப இங்கே நீங்கள் எனக்கு டியூ டு தெர்மல் மோஷன் எனக்கு என்ன அது நான் இங்கே உள்ள இப்போ டைபோல் மொமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இங்கே டயக்ராம் பாருங்கள், இதுதான் உங்களுக்கு டயக்ராம் ரிலேட் பண்ணக்கூடிய விஷயம். சரியா, என்னோடய போலார் மாலிகுல்ஸை பற்றி நான் பேசுகிறப்ப எனக்கு இருக்கக்கூடிய டயக்ராம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் ரிலேட் பண்ணியிருப்போம். போலார் மாலிகுல்ஸ் இங்கே இருப்பாருங்க, மீன் ஒவ்வொரு செட்டுமே பார்த்திங்கன்னா என்னதுன்னா ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி ரெண்டு சார்ஜ் செட் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. இந்த ரெண்டு சார்ஜஸ்மே பார்த்திங்கன்னா என்னென்னா ரெண்டுமே செப்பரேட் ஆகி ஒரு பக்கம் மைனஸ் இன்னொரு பக்கம் ப்ளஸ் இப்படி நிற்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இதைத்தான் நான் என்ன சொல்கிறேன் போலார் மாலிகுல்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறேன். இந்த போலார் மாலிகுல்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே எனக்கு இந்த நீங்கள் டைபோல் மொமெண்ட்டுன்றது கிடைக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் டைபோல் மொமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக தான் இருக்கும். அதாவது டைரக்ஷன் எப்படி இருக்கும், ஓரியன்டுன்றத என்னது டைரக்ஷனை மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயம். அப்போ ஒவ்வொரு டைபோல் மொமெண்ட்டோட டைரக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இருக்கும். சரியா, அதே மாதிரி எனக்கு நெட் டைபோல் மொமெண்ட்டுன்றது எப்போயுமே எப்படி இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். நெட் டைபோல் மொமெண்ட்டுன்றப்ப அதுக்காக டைபோல் மொமெண்ட் தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டீங்களே, பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்குதுன்னு சொல்லியாச்சு, இருக்குது. ஆனால் என்ன இருக்குது எனக்கு இந்த டைபோல் மொமெண்ட் ஃபுல்லாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன் இருக்கக்கூடிய காரணத்தினால அப்போ ஓவரால் நெட் டைபோல் மொமெண்ட்ன்றது பார்க்குறப்ப அதாவது டோட்டல் டைபோல் மொமெண்ட்டுன்றது பார்க்குறப்ப அங்கே வேல்யூ எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஜீரோவாக தான் இருக்கும். இது எப்போ எந்த கண்டிஷனில் எனக்கு ஜீரோவாக இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபீல்டு நான் அப்ளை பண்ணாதப்போ, ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ போலார் மாலிகுல்ஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிளாக எது எதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2O N2O HCl NH3 இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸாம்பிள்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன் ஈவன் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ஜஸ் வந்து செப்பரேட் ஆகி நிற்கும்னு சொல்லியாச்சு ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அப்போ எனக்கு என்ன பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட்டுன்றது கிடைக்கும், ஆனால் நெட் டைபோல் மொமெண்ட்டுன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோவாக இருக்குது. காரணம் என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன்.
என்ன பண்ணுறேன், எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறேன். அப்படி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறது காரணமாக எனக்கு என்ன ஆரம்பிக்கணும்னா, ஆல்ரெடி ரேண்டம் டைரக்ஷனில் அலைன் ஆகியிருந்த டைபோல் ஃபுல்லாக என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, தில் ஸ்டார்ட் அலைன் இன் தி டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே டயக்ராம் பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சு இந்த டைபோல் மூமெண்ட் ஃபுல்லாக எனக்கு எப்படி இருந்துச்சு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், நான் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன் இருக்கோ அதே டைரக்ஷன் எனக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, என்னோடய டைபோல் ஃபுல்லாக என்ன ஆரம்பிக்கும், அலைன் ஆக ஆரம்பிக்கும். இப்படி அலைன் ஆகிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் டைபோல் மொமெண்ட்டுன்றது இன்டியூஸ் ஆகும். இன்டியூஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு நெட் டைபோல் மொமெண்ட்டுன்றது ரிசல்ட்டாக கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்படி இது பண்ணுறதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டைஎலக்ட்ரிக் இஸ் செட் டு பி போலரைஸ்ட் பை என் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எனக்கு இது என்னது, நான் போலார் மாலிகுல்ஸும் சரி போலார் மாலிகுல்ஸும் சரி ரெண்டுமே என்னதான் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் தான். அப்போ இது என்ன இருக்குங்க, போலரைஸ் ஆகிருக்குது. யார் காரணமாக? எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு காரணமாக எனக்கு என்ன இருக்குன்னா, என்னோடய டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் வந்து என்ன இருக்குது, போலரைஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்மளோட சேனலை பற்றி ஐடியா சொல்லுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பான முறையில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.